நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. இன்றைய ராசி பலன். இன்று பிலவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம், இன்று நம்பிக்கை என்னும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். இன்று நிதி வாழ்க்கையில் செழிப்பிருக்கும். இதன் மூலம் நீங்கள் இன்று கடன்களில் இருந்து விடுபடலாம். வசிப்பிடத்தை மாற்றுவது நல்ல வளம் தரும். அன்புக்குரியவரின் நடத்தையில் சந்தேகப்படாதீர்கள். பயணத்துக்கு மிக நல்ல நாள் அல்ல. இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். நண்பர் காரணமாக இன்று நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் சிக்குவதை தவிர்க்கலாம். உங்களது அதிர்ஷ்டமான எண் 8. ரிஷபம், உங்களின் கடுமையான செயல்பாடு மனைவியின் மனநிலையை பாதிக்கும். உங்களின் மரியாதை குறைவு மற்றும் சிலரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போக்கால் உறவு கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை உணர வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. ஒருவேளை உங்கள் தாய் வழி மாமா அல்லது தாய் வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவலாம். உங்கள் வாழ்க்கை துணைவரை புறக்கணித்தால் உறவு பாதிக்கப்படலாம். அவருடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியான பொன்னான நாட்களின் நினைவுகளை திரும்ப கொண்டு வாருங்கள். காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்க விடாது. வணிகர்கள் இன்று வணிகத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள். இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும். உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவருக்கான தனிப்பட்ட இடம் தேவை. உங்கள் நடத்தை எளிமையாக இருக்கும்போதுதான் வாழ்க்கையில் எளிமை இருக்கும். உங்கள் நடத்தையும் எளிமைப்படுத்த வேண்டும். உங்களது அதிர்ஷ்டமான எண் 8. மிதுனம், உங்களிடம் அற்புதமான நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது. அதை சிறப்பாக பயன்படுத்துங்கள். இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம். இது உங்கள் பல நிதி சிக்கல்களை தீர்க்கும். உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களை சுற்றியுள்ளவர்களை ஈர்க்கும். இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள். நிறைய வாய்ப்புகள் வரும். உங்கள் வழியில் யார் குறுக்கிட்டாலும் பணிவுடனும் சாமிங்காகவும் இருங்கள். உங்கள் சாமிங் மந்திரத்தின் ரகசியம் மிக சிலருக்கு மட்டுமே தெரியும். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். ஏராளமான மத நடவடிக்கைகள் இருக்கலாம் என்று கிரகங்கள் குறிப்பிடுகின்றன. உதாரணமாக நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம். தான தரிசனம் சாத்தியம் மற்றும் தியானம் கருத்து போன்றவற்றையும் பயிற்சி செய்யலாம். உங்களது அதிர்ஷ்டமான எண் 6. கடகம், இன்று செய்யும் தர்ம காரியம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சௌகரியத்தை கொண்டு வரும். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்ட கால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு உகந்த நாள். எல்லைகளற்றது காதல். தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதனை நீங்கள் அனுபவித்து உணரும் நாள் இது. இரவில் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது நீங்கள் இன்று கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். இல்லையெனில் விபத்து ஏற்படலாம் மற்றும் பல நாட்கள் நீங்கள் நோய்வாய்ப்படலாம். உங்கள் துணைவருடன் மன அழுத்தம் மிக்க உறவு ஏற்படும். நீண்ட காலம் நீடிக்கும் அளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். இன்று உங்கள் பேச்சுக்கள் மிகவும் தவறாக இருக்கும். இதனால் சமூகத்தில் நீங்கள் உங்கள் மரியாதையை இழக்கக்கூடும். சிம்மம், உங்களின் அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போரிட உதவும். பாசிட்டிவ் சிந்தனைகளின் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும். உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் வீட்டின் ஒரு பெரியவரிடம் பணத்தை சேமிக்க ஆலோசனையை பெறுங்கள். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிமையான மனநிலையில் வைத்திருக்கும். ஒரு காதலன் என்று உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும். அவர்கள் உங்களிடம் கோபப்படுவதற்கு முன்பு அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அவர்களை நம்புங்கள். இன்று இன்ட்ரெஸ்டிங்கான சில அழைப்புதல்கள் வரும். ஆச்சரியமான பரிசும் கூட உங்களை தேடி வரும். அன்பான அழைப்புக்கு ஒரு மருத்துவ குணமும் உண்டு என உங்களுக்கு தெரியும் அல்லவா? இன்று அதனை நீங்கள் அபரிமிதமாக பெறுவீர்கள். சின்ன வணிகர்கள் அவர்களின் பணியாளர்களை சந்தோஷப்படுத்த இன்று அவர்களுக்கு விருந்து கொடுக்கலாம். உங்களது அதிர்ஷ்டமான எண் 8. கன்னி, அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். வீட்டில் உள்ளவர்களுடன் அருமையான மற்றும் வித்தியாசமான எதையாவது நீங்கள் செய்ய வேண்டும். ரொமான்ஸுக்கு உற்சாகமான நாள். மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள். அதை முடிந்தவரை ரொமான்டிக்காக ஆக்கிட முயற்சி செய்யுங்கள். இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும். உங்கள் வார்த்தைகளை இன்று உங்கள் நெருக்கமானவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதன் காரணமாக நீங்கள் கவலையாக இருப்பீர்கள். உங்களது அதிர்ஷ்டமான எண் 6. துலாம், ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் பயணம் கடினமான மன அழுத்தம் தருவதாக இருக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக உயரும். ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும். நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள். ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு உதவி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை பங்குதாரருடன் நேரம் செலவிட உங்கள் பணித்துறையிலிருந்து வீட்டிற்கு சற்று முன்னதாகவே செல்வீர்கள். ஆனால் வழியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக உங்கள் எண்ணங்கள் முழுமையடையாது.
இன்று உங்கள் துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார். அமைதியின் உறவிடம் உங்கள் இதயத்தில் இருக்கும் மற்றும் இதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல சூழ்நிலையை உருவாக்க முடியும். உங்களது அதிர்ஷ்டமான எண் 8. விருச்சிகம். இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம், ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது. பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். மனைவியுடன் ஷாப்பிங் செல்வது உடனடி மகிழ்ச்சி தரும். உங்களுக்கிடையில் புரிதலை அதிகரிக்கவும் அது உதவும். ஒரு தலை மோகம் உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும். உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பல முறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது. இன்று நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும். உங்கள் துணை உங்களிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டக்கூடும். நீங்கள் நிறைய செய்ய விரும்புகிறீர்கள், ஆனாலும் நீங்கள் பின்னர் விஷயங்களை ஒத்திவைக்க முடியும். நாள் முடிவதற்குள் எழுந்து வேலை செய்ய தொடங்குங்கள், இல்லையெனில் நாள் முழுவதும் பாழடைந்து விட்டதாக நீங்கள் உணர்வீர்கள். உங்களது அதிர்ஷ்டமான எண் 1. தனுசு. நீண்டகால நோயை எதிர்த்து போராடும் போது தன்னம்பிக்கைதான் ஹீரோயிசத்தின் சாராம்சம் என்பதை உணர்ந்திடுங்கள். ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வரவுள்ளதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். முந்தைய நாட்களின் கடின உழைப்புகளுக்கு பலன் கிடைக்கும். குடும்பத்தினர் சின்ன சின்ன பிரச்சனையை பெரிதாக்குவார்கள். காதலின் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பார்கள். கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களுக்கு தொடர்பு கொள்வார். இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும். இன்று உங்கள் இருவரின் பழைய நண்பர் உங்களை சந்தித்து உங்கள் துணையை பற்றி சில சுவாரஸ்யமான நினைவுகளை உங்களுடன் பகிர்வார். அன்பை விட அதிகமான உணர்வு எதுவும் இல்லை. உங்கள் காதலருக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் சில விஷயங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும். மேலும் காதல் புதிய உயரங்களை பெறும். உங்களது அதிர்ஷ்டமான எண் 7. மகரம். ஓய்வை அனுபவிக்கப் போகிறீர்கள். உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும். குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணரச் செய்வதற்கு அவர்களின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது, சிரிப்பு சப்தம் இல்லை. இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் தாயிற்கு சேவை செய்ய முடிவு செய்வீர்கள், ஆனால் எதிர்பாராமல் வருகின்ற வேலைகளால் அவ்வாறு நடக்காது. இதனால் உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். ஏராளமான மத நடவடிக்கைகள் இருக்கலாம் என்று கிரகங்கள் குறிப்பிடுகின்றன. உதாரணமாக நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம், தான தரிசனம் சாத்தியம் மற்றும் தியானம் கருத்து போன்றவற்றை பயிற்சி செய்யலாம். உங்களது அதிர்ஷ்டமான எண் 7. கும்பம். நண்பர்கள் ஆதரவு அளித்து உங்களை மகிழ்விப்பார்கள். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம். மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸாக நேரத்தை செலவிடுங்கள். இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உங்களின் விருப்பம் உள்ளவர்கள் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களது சில வேலைகள் உங்கள் துணையின் உடல்நலக் கோளாறால் தடைபடக்கூடும். இன்றைய பகுதி நேர அவசரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை கொடுக்க முடிகிறது, ஆனால் குடும்பத்துடன் சிறந்த தருணங்களை செலவிட இது ஒரு சிறந்த வாய்ப்பு. உங்களது அதிர்ஷ்டமான எண் 5. மீனம். இன்றைக்கு உடல்நலம் மிகச் சரியாக இருக்கும். வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்தில் உங்கள் கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமித்திடுங்கள். நீங்கள் நம்பும் ஒருவர் முழு உண்மையை உங்களிடம் சொல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களை சமாதானப்படுத்தும் உங்கள் திறமையால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். இன்று கனவு நாயகியை சந்திப்பதால் உங்கள் கண்கள் ஆனந்தத்தால் பிரகாசமாக இருக்கும். இதய துடிப்பு அதிகமாகும். தொழில்துறையில் உங்கள் வேலையில் இடையூறு காரணமாக இன்று மாலை உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் சேதப்படும். இன்று நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தை பெறுவீர்கள். இணையத்தில் உலாவுவது உங்கள் விரல்களை நன்கறிந்தவர்களாகவும் உங்கள் அறிவை அதிகரிக்கவும் உதவும். உங்களது அதிர்ஷ்டமான எண் 3. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.